ஜாதகம் இந்த பரிகாரங்கள்லாம் பேசணும். இதுக்கு அடுத்து இந்த ஜாதகம் வந்து தொழிலுக்கு நம்ம வந்து பார்க்கணும். நம்மளோட தொழில்னு எடுத்துட்டாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கடின உழைப்புன்றது முக்கியம். கடின உழைப்பு இல்லாமல் யாரும் முன்னேற முடியாது. பட் அதுக்கு இடையில இந்த ஜாதகம் நம்ம பார்க்குறோம். இதனால நமக்கு என்ன பயன், என்ன நன்மை, ஏன் நம்ம பார்க்கணும்? தொழில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன, அதாவது டிஎன்ஏ ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம என்ன கர்மாவில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோமோ அது சம்மந்தப்பட்டமான துறையில் தான் நம்ம வேலையில் இருக்கும். இப்போ நான் முதல் சொன்ன உங்ககிட்ட வந்து புதன் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். புதன் தோஷம் பெற்றிருந்தாலே அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து கல்வி சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை தடிக்க டீச்சராக இருக்கலாம், இல்லை வீட்டில் டியூஷனாவது நடத்தி தான் ஆகும். டிஎன்ஏ ஜாதக பிரகாரம் நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோன்றத ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணி சொல்லலாம். அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் பார்த்தாக்கா நம்ம வந்து தொழிலுக்கும் நம்ம கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தான் உங்களோட அந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் சொல்லுறீங்க. கண்டிப்பாக இப்போ என்னென்னா, ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன துறையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தவங்க சனி தோஷத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு வந்து இரும்பு சம்மந்தமான விஷயங்கள் தான் தொழில் அமையும். தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம ஜாதக ரீதியாக அதை கரெக்டாக கொண்டு போகும். உபரிதனங்களை பற்றி நம்ம ஏழாம் அறிவில் வந்து சூரிய படம் எடுத்துருக்காங்க. இந்த டிஎன்ஏ விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதே போல தான் நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டன் என்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. மருத்துவச்சியாக இருந்திருப்பாங்க. மருத்துவச்சியானா வீட்டில் பிரசவம் பார்க்குறது, ஆயா அந்த பாட்டிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய டிஎன்ஏயில் தான் இந்த டாக்டர், இந்த மாதிரி ஃபார்மசி, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். நல்ல விஷயம். அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வந்து என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு இப்போ நமக்கே அது வந்து கண்டிப்பாக தெரியாது. என்னோட தாத்தா பாட்டி தெரியும், அதுக்கு முன்னுக்குள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாக்கா எனக்கே தெரியாது. அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவங்களோட ஜாதகத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் எங்களோட ஜாதகத்துக்கு தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜாதகம் இப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் வச்சு நம்ம ஜாதகத்தை எழுதி தான் இதை பார்க்கணும். லக்னம் கணக்கு, முதல்ல லக்னம் அப்படின்ற பிறந்த வீடோடைய கணக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் பிறந்த நட்சத்திரத்தினுடைய கணக்கு எடுக்கணும். ஸோ அதை அடிப்படையில் தான் நம்ம ஜாதகத்தை, டிஎன்ஏ ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி இப்போ என்னுடைய ஜாதகம் அந்த லக்னம் பார்த்தாக்கா கண்டிப்பாக என்னோட முன்னோர்கள் என்ன வேலை செஞ்சாங்கன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க? கண்டிப்பாக சொல்லுவேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100% கொடுக்காட்டியும் கூட ஒரு 75% நம்ம வந்து கணிச்சிடலாம். நல்ல விஷயம். கண்டிப்பாக இது கூடி சீக்கிரம் நம்ம மக்களை இதை போய் சேருன்னு. நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, டெக்னாலஜி விஷயங்கள்லையும் வந்து இந்த ஜாதகத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறீங்க. உங்களுடைய ரோல் மாடல் முன்னோடைய இருக்கிறது யார்? நீங்கள் யாரை உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சு நீங்கள் இவ்வளோ காரியங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? பிச்சை குருக்கள்னு பெயர் அவர் பேர். அவர் எனக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவர் தான் ரோல் மாடலாகவே இருப்பாங்க. ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு, ஃப்ரீயாக புஸ்தகம் கொடுத்து, ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை பிள்ளையார் பற்றி பிச்சை குருக்கள் தவிர வேறு யார் உலகத்தில் பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி வேர்ல்டு வைட்டில் அவர் எல்லா ஊர்களுக்கும் போய், நாட்டில் உலகத்தில் எல்லா ஊர்களுக்கும் போய் கும்பாபிஷேகம் பண்ணி அவர் கையால் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க ரொம்ப நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவருக்குன்னு இன்ஸ்பிரேஷன், இந்த இந்த தொழிலில் இப்படி தான் போகணும், இந்த விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தக்கூடிய அடுத்த குருநாதர், குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அண்டலாஸ் தவன் ஸ்ரீ அண்டலாஸ் மகாமாரியம்மனாலய தலைமை சிவாச்சாரியர் மேகநாதன் குருக்கு. ஒரு ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு படித்து முடிச்ச கேட்ட ப்ராக்டிக்கல் கோவிலாக இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ப்ராக்டிக்கலுக்கு வந்து எனக்கு நடந்தது தமன் ஸ்ரீ அண்டலாஸ் கிளைங்க. ஸோ அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவர் கண்டிப்பாக ஒருவரோட வாழ்க்கை சக்ஸஸ்க்கு ஒரு பின்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒருத்தவங்க பின்னாடி இல்லாமல் நம்ம முன்னுக்கு வர முடியாது. என்னை கேலி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த சொந்தக்காரங்களும் என்னை ஆதரிக்கிறேன். ஒருத்தர் வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆள் ஒரு சின்ன கோடு போடுறாங்க, அந்த கோட்டின் மூலயமா தான் ஒருவர் எங்கேயோ வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, ஜோதிடராக இருந்து இந்த ஜாதகத்தை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து சொல்லுங்கள். ஜாதகம் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜாதகத்தில் வந்து நம்ம ஜாதகம் வாழ்க்கை கிடையாது, ஆனால் ஜாதகத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில் நம்ம கொண்டு போய்க்கலாம். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாகச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கவும் மாட்டாங்க.
அது ரொம்ப மனசு போட்டு கஷ்டப்படும். அதான் சொல்றேன், ஜாதகம்ன்றது வாழ்க்கை கிடையாது. நம்ம கூட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதகம் வந்து நமக்கு நம்ம வந்து பார்க்கணும், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர இதுவே வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அது தெரியும், ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும், என்னடா மேலே நின்று இருக்கோம், எப்படா கீழே உள்ள போறோம் அப்படின்றது. ஆனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்ன நினைப்பாங்க, தொடர்ந்து நம்ம இதே இப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, இதை எப்படி வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்றதுதான் நம்ம இடம், அதை சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். கேட்டது வேற, நீங்க நிறைய விளக்கங்கள் நீங்க வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் ஐடியா முதல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன, அடுத்தடுத்து என்னென்ன பிளான் இருக்கு? கடந்த 2019 வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, லண்டனுக்கு போகிறதுக்கு. லண்டன் முருகன் கோயிலில் ஒரு அழைப்பு வந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுடைய இந்த ஜாதகம் குருக்கள் தொழிலில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கோம், ஸோ நம்மளுடைய விஷயங்கள் தனித்து நம்ம செய்யணும் எப்படின்றதுக்காக வேண்டி தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை தொடர்பு கொடுத்தேன், லண்டன்லேருந்து தான் நான் உங்களுக்கு தொடர்பு கொடுத்தேன். அப்போ தான் வந்து எனக்கு வெப்சைட் ஒன்று பண்ணணும், எனக்குன்னு தனியாக நான் ஏதாவது பண்ணிக்கணும். நான் வெளியில் நம்ம நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி தொடர்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லா நாடுகளுக்கும் போய் ஓரளவுக்கு குறிப்பிட்ட நாடுகளுக்கெல்லாம் நான் போயிட்டேன். கோயிலுக்கு கூட போயிட்டு ஒரு தடவை ஜாதகம்லாம் பார்த்து அந்த பூஜைலாம் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு சர்க்கிளை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கணுன்றதுக்காக அந்த வெப்சைட் தோணும். என்சிஓ காலகட்டத்தில் கோயில் என்றைக்கு பூட்டி வச்சோமோ, ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நான் எப்படி மக்களை போயிட்டு நெருங்குறது, ஸோ என்னோடய சேவையை நான் எப்படி மக்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பெரிய முயற்சியில், அதுவும் உங்களை நம்பி தான் நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். முதல் முயற்சியில் எனக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் மறுபடியும் அந்த முயற்சியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னன்னா, ஒரு மொபைல் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் யுவராணி அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அந்த மொபைல் அப்ளிகேஷன் சொன்னீங்களே, இப்போ இதனுடைய அந்த ஐடியா எப்படி வந்தது, இதை பற்றி என்ன மக்களுக்கு கிடைக்க போகுதுன்றது ஒரு சின்ன குறிப்பாக சொல்லிடுங்களேன், அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்ச என்ன தான் செய்ய போகிறாங்க. இந்த மொபைல் ஆப்ஸில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னாடம் பிரதோஷம் இந்த மாதிரியான பௌர்ணமி அமாவாசை இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஒருத்தவங்க கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் வாட்ஸ்அப் வந்தாலுமே, என்ன தான் கூகுள் இருந்தாலும், நமக்கு நெட் இருந்தாலுமே, நம்ம வந்து சில காலகட்டங்களில் குழம்பி போயிடும். ஃபோட்டோடைய டைம் வித்தியாசத்துக்கும் இங்கேயும் நம்ம ரொம்ப பழகி போய், ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு மணி கணக்கு பிரகாரம் நம்ம இந்த மொபைல் ஆப்ஸில் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி அதை செய்வோம். அதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து நான் இதை சொல்கிறேன். இது மக்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மொபைல் ஆப்ஸ் வந்து. ஸோ அதை குருக்களாக இருந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நினச்சாலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நீங்கள் பேசுகிறதுலே தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய பிளான் இருக்குது, அடுத்தடுத்து நீங்கள் நிறைய செய்கிறதுக்காக நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்க. உங்களை மக்கள் எப்படி வந்து தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் இந்த மாதிரி சேவைகளை வந்து எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க? உங்களை டைரெக்டாக வந்து ஒரு இடத்துல தான் அவங்க வந்து மீட் பண்ணணுமா, இல்லை நீங்களே அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஜோஹூர் மாநிலத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து செட்டப் பண்ணி, எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்பாட் நம்ம வச்சுருப்போம், ஒரு ஒரு இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருப்போம். அந்த இடத்துல நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்குண்டான என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து மக்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. பார்த்துட்டு நிறைய பேர் டிஎன்ஏ பற்றி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக கண்டு கேட்பாங்க. கண்டிப்பாக மலேசியாவில் டிஎன்ஏ ஜாதகத்துக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி குருக்கள், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம், நான் வந்து சின்ன கேள்வி தான் கேட்டேன், அதுக்கு நீங்கள் நிறைய விளக்க உரை கொடுத்து அதை எங்களுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேரணுன்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மக்களுக்கும் சரி, மக்கள் எல்லாமே இன்றைக்கி நான் இல்லை, ஸோ உங்களுக்கும் மக்களுக்கும் உங்களோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.